அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் திரு மோகன்குமார் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம். சிலர் வாழ்க்கையில் கடினமாக உழைத்து முன்னேறி சாதனையாளராக வருகிறார்கள், சிலர் கடைசி வரைக்கும் சோம்பேறிகளாக இருந்து போய்விடுகிறார்கள். இவர்களுக்கான பாவ நிலையும் கிரக நிலையும் எப்படி இருக்கும் என கூறுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இப்போ ஐயா கேட்ட கேள்வினா, உழைப்பாளி அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னு பார்க்கும்போது, உழைப்பு அப்படிங்கிறது ஆறாவது பாவம் தான் உழைப்புன்னு சொல்கிறோம், உடல் உழைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உடல் மட்டுமே உழைக்கிறது இல்லை, அதாவது உடல் அப்படிங்கிறது நம்ம இப்படி பிரிக்கலாம், உடம்பு அப்படிங்கிறது வெளியில் தெரியுது, மூளை அப்படிங்கிறது உடம்புக்கு உள்ளே இருக்குது, ஓகேங்களா. அப்போது அகம் புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அகங்கிறது லக்ன பாவம், புறம்ங்கிறது ரெண்டாவது வீடு. அப்போது மூளையை வைத்து உழைக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது என்னென்னா அது ஆறாவது பாவம், மூளையை வைக்காத உழைப்புங்கிறது அது எட்டாவது பாவம். ஏன்னா அந்த எட்டாவது பாவம் என்பது லக்னத்துக்கு அது எட்டாவது பாவமாக போயிருந்தால அங்கே மூளைக்கு வந்து அங்கே பிரதானமாக இல்லை, அங்கே அந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் கடினமாக உழைக்கிறேன், ஒரு 40 வருஷமாக நான் வந்து சிவில் லைனில் இருக்கேன், அதாவது கட்டுமான துறையில் 40 வருஷமாக இருக்கேன், ஆனால் எந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்வாங்க. 40 வருஷமாக எனக்கு என்ன வேலை இருக்குன்னா சித்தால் வேலைன்னு வார். அப்போ சித்தால் வேலை 40 வருஷம் இருந்தாலும் அதே அனுபவம் தான், ஒரு 6 மாதம் இருந்தாலும் அதே அனுபவம் தான். அதே என்ஜினியர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு 5 வருடம் ஆனாவே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்துடும். அப்போ அந்த 5 வருடம் அனுபவங்கிறது அவருக்கு ஒரு 4 பில்டிங் கட்டியிருப்பார், அந்த 4 பில்டிங் வச்சு அவருக்கு ஒரு என்ஜினியர் கேட்டகரியில் அவருக்கு இன்னும் வளர்ச்சி வரும். அப்போ இந்த 40 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த என்ஜினியர் என்பவர் மூளையை பயன்படுத்தி உழைக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூளையை பயன்படுத்தி உழைத்தல் என்பது ஆறாவது பாவத்தோட காரணம். ஏன்னா உடல் நம்ம உழைப்புன்னு ஆறாவது பாவம் தான் புத்தகத்தில் எழுதியிருப்போம், உடல் உழைப்பு அப்படின்னா. ஆனால் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, ஏன் ஆறாவது வீட்டை வந்து நம்ம உழைப்புன்னு சொல்கிறோன்னா, ஆறாவது பாவங்கிறது அலர்ட்டாக இருக்கிறது, 10வது பாவத்துக்கு அது திரிகோண பாவம். 10வது பாவத்திலேருந்து பார்க்கும்போது அது திரிகோண பாவமாக வந்துருந்தால அது உடல் உழைப்பு அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம சொல்கிறோம். நம்ம அது எப்பவுமே அலர்ட்டாக இருக்குது, எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்குது. சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்கிறத விட தன்னுடைய, அதாவது ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் எதுலேயும் சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆறாவது பாவம். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆறாவது பாவம் என்பது 2, 4, 6, 10 பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் உடல் உழைப்பு மூலமாகவும் தன்னுடைய மூளையை பயன்படுத்தியும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன மாதிரினா, இதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சில நபர்களுக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது முக்கியம்தான், இந்த கிரியேட்டிவிட்டி இது மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது உடல் உழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் வந்து மூளை கிரியேட்டிவிட்டி, உதாரணத்துக்கு கதாசிரியர், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரிலாம் ஜோதிடர்கள், இவங்களெலாம் வந்து உடல் உழைப்புங்கிறது அங்கே கிரியேட்டிவிட்டி தான் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஆறாம் பாவம் நல்லா இருந்தால் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டால் கடினமாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதாவது எடுத்த காரியத்தில் சித்தி பெற வேண்டுன்றதால அதாவது கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போது சோம்பேறிகள் அப்படிங்கிறது எந்த பாவம்னா, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிட்ருக்கோம், 10வது பாவம் 6, 10ங்கிறது நம்ம உழைப்பு. ஏன்னா உழைப்பு அப்படின்னாவே என்னென்னா அது பொருள் சார்ந்த வகையில் போகிறதுல 10வது பாவம் 6, 10ங்கிறது உழைப்புனா அதுக்கு அப்படியே 12வது பாவங்கிறது 5, 9 சோம்பேறிகள். சோம்பேறிகள்னா என்ன, அவருக்கு திறமை இருக்கும். ஏன்னா 5வது பாவமும் 9வது பாவம் லக்னத்துக்கு சாதகமான பாவம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி சக்தி எல்லாமே இருக்கும், ஆனால் செயல்படக்கூடிய திறன் குறைவாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு உடம்பு வந்து ஒத்துக்காது. அதாவது மனசு என்ன சொல்லுதோ அதே தான் கேட்பாங்களே ஒழிய, ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீ நல்லா படித்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நல்லா படித்தவனோட, அதாவது நீங்கள் ஒரு பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம், வேலை இல்லாத பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேயாவது வேலை இல்லாத படிக்காதவர்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ படிப்பு அந்த உயர்கல்விங்கிறது 9வது பாவம். அந்த 9வது பாவம் என்பது ஒரு 10க்கு 12வது பாவமாக போயிருந்தால நிறைய படித்தாவே, நிறைய அறிவாளிகளாக இருந்தாவே அவங்களுக்கு வந்து உழைக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடுது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தியரிட்டிக்கல் நாலேஜ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் சொல்லுவோம். இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் என்பது 5, 9, ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்பது 6, 10. இப்போ நீங்கள் 6, 10 பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு சொன்னாலும் கூட இந்த 6, 10, 5, 9வது வீட்டை கெடுக்குதா பாருங்கள். 5வது பாவத்துக்கு 2வது பாவம் 6, 9வது பாவத்துக்கு 2வது பாவம் 10. அப்போ 6, 10ங்கிறது என்ன என்ன சொல்லுவதுன்னா,
தியரிட்டிக்கல் நாலேஜும் இருந்து ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 6-10. அப்போது ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானட்டு 6-10 தொடர்பு கொள்ளும்போது 6ம் பாவங்கிறது ஒரு ஆரம்ப நிலையில் உழைப்பில் வந்துகிட்டே இருந்தது, 10ம் பாவங்கிறது டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு. அப்போ 6ம் பாவமும் 10ம் பாவமும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு உழைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சரி, இந்த 6ம் பாவமும் 5ம் பாவமும் 6ம் பாவமும் 10ம் பாவமும் 5, 9வது பாவத்தை தொடர்பு கொண்டு அவங்க உழைக்கவே மாட்டாங்களா அப்படின்னா உழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு 5ம் பாவமும் 9ம் பாவமும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, 5ம் பாவமும் 9ம் பாவமும் எந்த விதத்திலையாவது 6ம் 10ம் தொடர்பு கொண்டா அவங்க வந்து உழைக்காமல் இருக்கக்கூடிய துறைகளில் சிறப்பாக இருப்பாங்க. கிரியேட்டிவிட்டி சார்ந்த துறைன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் சிறப்பாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு 6ம் பாவம் 5வது இடம் தொடர்பு கொள்ளுது, 10ம் பாவம் 5வது இடம் தொடர்பு கொள்ளுது, அதனால் இவர் வந்து கடின உழைப்பாளி இல்லை அப்படின்னு முடிவு வந்தாச்சு. ஆனால் அதே ஜாதகத்தில் 5ம் பாவம் 10 தொடர்பு கொள்ளுது, 9ம் பாவமும் 10 அல்லது 6 தொடர்பு கொள்ளுது. அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு என்ன 5ம் பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிரியேட்டிவிட்டி தான். அதாவது கிரியேட்டிவிட்டி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5, 9வது பாவங்கள். நம்ம அதிர்ஷ்டம் சொல்கிறோம் இல்லையா, பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம். அப்போ கலை, பொழுதுபோக்கு, விளையாட்டு, மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல், இந்த மாதிரி துறைகளில் அவங்க சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, இங்கே சோம்பேறிகள் அப்படிங்கிறவங்க ஜாதகத்தில் 5வது பாவமும் 9வது பாவத்தையும் நிறைய பிளானட் தொடர்பு கொண்டா அவங்க சோம்பேறிகளாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல 6ம் பாவமும் 10ம் பாவமும் 5, 9 தொடர்பு கொள்வது, லக்ன பாவமும் இது மெயினாக 5, 9 தொடர்பு கொண்டு, பெரும்பாலான கிரகங்கள் 5, 9 தொடர்பு கொண்டு, இதில் குறிப்பாக மத்தியம ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 25-30 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5, 9வது கூடிய தசாபுத்திகள் வரும்போது அவங்களால வந்து சிறப்பாக செயல்பட முடியாது. அதேமாதிரி ஜாதகத்தில் 10வது பாவத்தோட உபநட்சத்திரம் எதுவோ, 6ம் பாவத்தோட உபநட்சத்திரம் எதுவோ, இதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்போ ஜாதகத்தில் இந்த 12 பாவ முனைகளை நீங்கள் பார்க்கும்போது எங்கேயுமே அந்த 6ம் பாவமும் 10ம் பாவமும் எங்கேயுமே வராமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உழைக்கக்கூடிய அமைப்புலாம் கம்மியாக போயிடும். இன்னும் சொல்ல போனால் 4ம் பாவத்தையும் எடுத்துக்கணும், 4ம் பாவத்துடைய நட்சத்திர உபநட்சத்திரத்துலையும் நிறைய கிரகங்கள் இல்லாமல் நிறைய பிளானட் 5, 9, 5, 9 அந்த மாதிரி தான். இது உதாரணத்துக்கு நான் என்னுடைய வீடியோவில் ஒரு போட்டிருப்பேன், சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடியோவில் பொருளாதார ரீதியாக வந்து சிறப்பு இல்லாமல் 2ம் பாவம் சிறப்பு இல்லாத ஒருத்தருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது அவர் ஜாதகத்தில் முத்துசாமின்னு ஒரு ஐயாவோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருப்பேன். அதில் அவர் ஜாதகத்தில் 9 கிரகங்களும் 5வது வீட்டையும் 9வது வீட்டையும் தொடர்பு கொண்டு தான் இருக்கும். அதனால் அவரால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி அவருக்கு நல்ல விஷயங்களெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எல்லா துறையை பற்றியும் அவருக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் செயல்படுத்தக்கூடிய திறமை கம்மியாக இருக்குது. அதனால் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா, ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் 6ம் பாவத்தையும் 10ம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பார்கள், அந்த உழைப்பு அவர்களை உயர்த்தும். இதற்கு மாறாக 5, 9வது பாவத்தையும் தொடர்பு கொள்கிறவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு திறமைகள் நிறைய இருந்தாலும் கூட, அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் எதுவும் இருக்காது, தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருக்குமே ஒழிய ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது, அவங்களால வந்து பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது. லைஃப்பில் எப்போதுமே மற்றவர்களை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் போயிடுறாங்க இல்லைங்களா. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த 5, 9க்கு 12வது பாவமான 4, 8 வெறும் 4 வந்தால் பிரச்சனை இல்லை, அது கூட 8 வரும்போது என்ன ஆகுனா அவங்க வந்து கடைநிலை ஊழிடாவே அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா கடுமையாக உழைப்பாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சித்தாள்னு சொல்லிட்டு. அப்போ யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ 40 வருஷமாக அவர் சித்தாளாக இருக்கார். அவர் அந்த பில்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது செங்கல் மணல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 மாடியில் கொண்டு போயிட்டு மேலே போட்டு கீழே வந்துடுறாரு. ஒரு மேஸ்திரிக்கு பக்கத்துலேயே அவருக்கு கேட்க வேண்டிய பொருள்லாம் கொடுத்துட்டே இருக்கார். அப்போ வாழ்க்கையில் வந்து இப்போ ஏன்னா அங்கே 4, 8 பார்க்கும்போது 5, 9வது பாவத்துக்கு 12வது பாவமாக போயிருந்தால அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அதிர்ஷ்டம் என்பது அவங்களுக்கு இல்லாமல் போகுது ஓகேங்களா. அதாவது வெறும் 5, 9 இருந்தாலும் மோசம், அது ஏன்னா லக்னத்துக்கு அதிகமான சுகங்களை கொடுக்கறதால 6, 10க்கு 12ம் பாவமாக போயிடுது. அதேமாதிரி 5, 9க்கு 12ம் பாவமான 4, 8 வரும்போது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத போயிடுது. இதில் வெறும் 4 வரும்போது அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய சுய உழைப்பில் முன்னேறிடுவாங்க. அது கூட 8 வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் அறிவு இருந்து ஒரு திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்கிற மாதிரி, அதாவது ஒரு டெம்ப்ளெட் மாதிரி தான் அவங்களால இருக்க முடியுமே ஒழிய அவங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காது. கிரியேட்டிவிட்டினா ஒரு கெட்டான சூழ்நிலையில் அவங்க மூளையை யூஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போது 6, 10 ஃபஸ்ட் குவாலிட்டி, 5, 9 சோம்பேறியாக இருப்பாங்க, அவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என்னென்னா 5, 9க்கு இந்த 4, 8க்கு என்ன வித்தியாசம்னா 5, 9க்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும்.
ஓகேங்களா. அதில் அகம் சார்ந்த உடம்பு அவங்க பட்னியாக கிடப்பாங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இந்த 4-8 வரும்போது லைஃப்பில் வந்து போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 5வது அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்காம போகும். ஓகேங்களா. மீண்டும் ஒரு கேள்வி பதிலில் நம்ம வேறு ஒரு டாபிக் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.